வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான டெலிஷியஸான சிக்கன் நக்கெட்ஸ் தாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வீட்லேயே செய்யலாம், ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் நம்ம வாங்கி சாப்பிடணும்லாம் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது சிக்கன் நக்கெட்ஸுக்கு நான் வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன், 250 கிராம் சிக்கனை வந்து நல்லா மிக்சியில் ஒரு ரவுண்டு ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கிட்டே ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஏன்னா சிக்கன் டக்குன்னு நம்ம ஒரு சுற்று சுற்றினாலும் நைஸ் ஆயிரும். ஸோ அது எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி மிக்சியில் இது பண்ணி வச்சுருக்கேன், ஸ்மாஷ் பண்ணி. பெப்பர் பவுடர் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், அப்புறம் சால்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இஞ்சி கம்மியாக இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸு, 2 எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க மொறை வர்ற அளவுக்கு. அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதான். இது எல்லாமே வீட்டில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள் தான், நம்ம எதையும் போய் மெனக்கட்டு கடையில் வாங்கணும் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஸோ வாங்க எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை செஞ்சிடலாம் அப்படின்றத ஒரு ஈவினிங்கில் அழகாக ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக அதில் அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் வச்சுக்க போகிறோம். சிக்கன் நீங்கள் அஸ் யூஷுவலாக நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் வாங்கி நல்லா மஞ்சப்பொடி போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று சுற்றினாலே நல்லா நைஸாக வந்துடுது. இதில் பெப்பர் தூள் உங்களுக்கு எவ்வளோ, 1 டேபிள்ஸ்பூன்றது இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து 2 பொருள் அதில் சேர்க்க போகிறோம், 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். இது ரெண்டும் நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டியதுங்க. நான் ரெண்டையுமே கலந்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். ரெண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்போ ரவுண்ட் ஷேப்போ எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை மோல்டு பண்ணி வச்சுக்கிற வேண்டியது தான். இப்படி எல்லாத்தையும் மோல்டு பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அதை ஜஸ்ட்டு அந்த நம்ம பீட் பண்ணியிருக்கோம் இல்லையா எக்கு, அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுக்க போகிறோங்க, வேறு எதுவுமே இல்லை. இதில் உங்களுக்கு சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் எங்களுக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்கிறதுக்காக செஞ்சுருக்கிறேன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு டிப்பு தான் நான் சொன்ன மாதிரி, ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் நம்ம அதை லைட்டாக புரட்டி எடுத்துக்க போகிறோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் எல்லா நக்கெட்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மீன்வெல் டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆயிலை வந்து கடாயில் ஊற்றி நம்ம அடுப்பில் காய வச்சுக்கலாம். இது செய்கிற கேப்பில் கூட பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி ஷேப் பண்ணி டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் புரட்டி வச்சாச்சு. ஏன் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போடுறோம் அப்படின்னா, மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எக்கில் கோட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த எல்லாமே பிடிச்சி ஒட்டி அந்த மேலே வந்து அந்த நக்கெட்ஸ்க்கான அந்த கோட்டிங் வந்து நல்லா கிடைக்கும், உதிராமல் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு அதுக்காக தான் சிம்மில் வச்சே நீங்கள் வேக விடுங்க, ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். மேலே வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறனால டக்குன்னு வெந்தது மாதிரி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனில் வந்துடும், சம்டைம்ஸ் பிளாக் கலராக கூட வந்துடும். இதே நீங்கள் வந்து சிம்மில் வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா வெந்துடும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க, போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக விடுங்க. அப்படியே புரட்டி புரட்டி போட வேண்டியது தான். உண்மையிலேயே அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதோட கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் நல்ல கிறிஸ்பாக இருந்துச்சு, உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக வெந்துருந்துச்சுங்க. நீங்களும் இந்த பிரெட் க்ரம்ஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.